வணக்கம் நண்பா, நீங்கள் பார்த்துட்டு டெக்கி. அண்ட் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பிட்காயின் சென்டர் அண்ட் ரிசீவர்னால மட்டும்தான் இந்த கரன்சியை என்கிரிப்ட் பண்ணி டிகிரிப்ட் பண்ணி பார்க்க முடியும். இது வந்து சென்டருக்கும் ரிசீவருக்கும் ஒரு ப்ரைவேட் கீ அண்ட் பப்ளிக் கீ தேவைப்படுது. இந்த பப்ளிக் கீ அண்ட் ப்ரைவேட் கீ வந்து ரெண்டுமே மேட்ச் ஆனால் மட்டும்தான் வந்து அந்த கரன்சியை அக்செப்ட் பண்ண முடியும். அண்ட் இது இந்த டிஜிட்டல் இந்த கரன்சி வந்து டிஜிட்டல் கரன்சின்னு கூட சொல்லலாம். டிஜிட்டல் கரன்சி வந்து இதுக்கு ஒரு சென்ட்ரலைஸ்டு பேங்க் கிடையாது. நம்மளோட நார்மல் மணியை வந்து அந்த பிட்காயின்ஸை மாற்ற முடியும். பிட்காயின்ஸ் வந்து நம்ம கண்ட்ரியில் வந்து லீகல்னு சொல்ல முடியாது, இல்லீகல்னு சொல்ல முடியாது. ஜஸ்ட் வந்து பேன் தான் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த பிட்காயின்ஸ் வந்து நீங்கள் இந்தியன் கரன்சியை மாற்றணும்னா அதுக்கு வந்து பர்டிகுலர் கமிஷனோட வந்து நமக்கு மாற்றி கொடுக்குறாங்க. ஆனால் இந்தியாவுக்குள்ள பேன் பண்ணியிருக்கனால நம்மளோட கரன்சி வந்து ஒரு இப்போ ஒரு பிட்காயினோட ரேட் வந்து நியர்லி 1 lakh இருக்கா 2 lakh இருக்கா ஒரு செகண்டுக்கு ஒரு செகண்ட். இந்த பிட்காயின்ஸை கண்டுபிடிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு குரூப் ஆஃப் மெம்பர்ஸ். அவங்க பேர் என்ன வச்சுக்கிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சட்டோஷி நகமோட்டோ. இது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஜனவரி 2009 தான் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேராக தான் ரிலீஸ் பண்ணாங்க. அண்டு இந்த பிட்காயின் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு நார்மல் கரன்சி யூஸ் பண்ணலாம், ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணலாம், சர்வீஸ் யூஸ் பண்ணலாம். இது நிறைய கண்ட்ரீஸில் லீகல். எந்தெந்த கண்ட்ரீஸ்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ், யூகே அண்டு ஜெர்மனி அந்த மாதிரி கண்ட்ரீஸில் லீகல். பிட்காயின்ஸ் வந்து ஒன்று வந்து நம்மளோட பேங்க் கரன்சியை வச்சு வந்து வேணால் மாற்றலாம். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் டேட்டா மைனிங் பண்ணலாம், அதாவது பிட்காயின் மைனிங் பண்ணலாம். பிட்காயின் மைனிங்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு பொருளை வந்து நிலத்தில் நம்ம பொஞ்சு வச்சுட்டு தோண்டுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி இன்டர்நெட் வேர்ல்டு வந்து தோணுனோம்னா தான் அது வந்து பிட்காயின். அப்படி தான் வந்து நம்ம ஏர்ன் பண்ண முடியும். அது வந்து பிட்காயின் வந்து நான் ஏர்ன் பண்ணுறது வந்து நம்மளோட நார்மலான கம்ப்யூட்டர்ஸ், 2 GB, 4 GB, 8 GB ரேம்ஸ், 1 TB, 2 TB ஹார்ட் டிஸ்க் வச்செல்லாம் வந்து ஏர்ன் பண்ண முடியாது. இது வந்து நியர்லி வந்து 100 GB ஆஃப் ரேம் அண்ட் 100 GB ஆஃப் ஹார்ட் டிஸ்க் வச்சு தான் ஒரு பிட்காயினை வந்து மைன் பண்ணி எடுக்க முடியும். இதுக்கான ரீசெண்டாக வந்து ஒரு இஷ்யூ நடந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2013 ஒருத்தர் வந்து 7500 பிட்காயின்ஸ் வந்து மைன் பண்ணி வச்சுருந்தாரு. அந்த டைமில் வந்து அதனோட வேல்யூ வந்து $7.5 million. 2018 ஜூலையோட அதனோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா $20 billion. அந்த அடுத்த இன்சிடென்ட் வந்து பார்த்திங்கன்னா, 2017 980,000 பிட்காயின்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்காங்க அவங்களோட கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்சஸ்லேருந்து. ஒரு கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்சஸ்லேருந்து 1 March 2014 1 March 2015 வரைக்கும் டேட்டா மைனிங் பண்ணுறது வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 16.4 quintillion டு 200.5 quintillion அண்ட் பிட்காயின்ஸோட ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது வந்து நார்மல் வேலெட்டில் நம்ம ஆன்லைன் வேலெட் ஸ்டோர் இருக்குது பார்த்திங்களா, ஜிபே அது மாதிரிலாம் வந்து நம்ம இதில் ஸ்டோர் பண்ண முடியாது. இது வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்குனே ஸ்டோர் பண்ண முடியாது. இதில் ஸ்டோர் பண்ணுறதுக்குனே உள்ள வேலட்ஸ் பார்த்திங்கன்னா, காயின் பேஸ் அண்ட் ரிசர்வ் வேலெட்டை ஸ்டோர் பண்ணி நம்ம ஃபிசிக்கல் வேலெட்டாக கூட யூஸ் பண்ணலாம். இதை வந்து நீங்கள் எங்கேயாவது இல்லீகல் ட்ரான்சாக்ஷன்ஸ் பண்ணணுனாலோ இல்லை வேறு ஏதாவது இது பண்ணணுனாலோ வந்து நீங்கள் அது வந்து ஒரு ஃபோன் மாதிரி இருக்கும், அந்த ஃபோனில் யூஸ் பண்ணுற கோடு வச்சு நீங்கள் இல்லீகல் ட்ரான்சாக்ஷன் பண்ணலாம். அண்டு வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து எல்லாருமே வந்து டேட்டா மைனிங் பண்ண மாட்டாங்க. ஏன்னா வந்து நம்மளுடைய இந்தியாவில் பார்த்திங்கன்னா இந்த நெட்ஒர்க் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்காது. அண்டு ஜனவரி 2018 படி பார்த்தா 150 GB தேவைப்படுது ஒரு பிட்காயின் வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கு. ஒரு பிட்காயின் பார்த்திங்கன்னா, ஒரு பிளாக் செயினில் வந்து 50 பிட்காயின்ஸ் இருக்கும். அது வந்து ஒரு பிளாக்கில் ஒரு 50 பிட்காயின்ஸில் வந்து ஒரு பிட்காயின் தான் ஒரு கரெக்டான பிட்காயின் இருக்கும், மிச்சதெல்லாம் ஃபேக் பிட்காயின்ஸாக இருக்கும். இது மட்டும் 2018 வந்து RBI ரூல் சொல்லியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இல்லீகல் கிடையாது, ஆனால் வந்து பேன் தான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. இதில் பிட்காயின் பையிங் கம்பெனி பார்த்தீங்கன்னா யூனோகாயின். இதை வழியாக நம்ம வந்து பிட்காயினை வாங்கலாம். அண்டு வந்து பிட்காயின் எக்ஸ்சேஞ்சஸ் எல்லாம் வித்தவுட் ஆர் கமிஷன் பார்த்தீங்கன்னா வந்து பினான்ஸு, பிட்ரெக்ஸு, பிட் பாக்ஸு அப்படின்னு சொல்லி நிறையா இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் டெக்கிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறான வீடியோஸ் போட்டல அப்படிங்கிற வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.